தந்தை மைந்தன் தூயாவே ஆகிய மூவர் கடவுளின் திருப்பேரிலே ஆமேன். நாம் நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவரை நோக்கி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு எருசலேமுக்கு நேராக பவனியாக சென்றவரே, இந்த நாளிலும் உண்மை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். கர்த்தாவே, நாங்கள் பவனியாக செல்ல முடியவில்லை என்று சொன்னாலும் உம்முடைய சமூகத்திலே எங்களையே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். நீர் எங்களை வழி நடத்துங்க, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படி சொல்கிறோம். இறை மன ரஞ்சனமாக இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல கடவுளே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியாக மத்தேயு நற்செய்தி நூல் 21 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வசனங்களை நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மத்தேயு 21:1-11. அன்பானவர்களே, இயேசுவின் பெயரிலே உங்களை மீண்டுமாக நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் குருத்தோலை ஞாயிறு தினமாக ஆண்டவர் இயேசுவினுடைய முதல் பவனி குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் தியானிக்க விரும்புகின்றேன். இயேசுவினுடைய முதல் பவனி ஒரு சாட்சியின் பவனியாக, ஆரவாரத்தின் பவனியாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த பவனியிலிருந்து 3 காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட தியானிக்க நான் விரும்புகின்றேன். விசேஷித்த விதமாக ஆண்டவர் இயேசு இந்த பவனிக்காக பயன்படுத்தின கழுதை, இந்த பவனி மற்றுமாக ஆண்டவர் இயேசுக்கு முன்னும் பின்னுமாக வந்த மக்கள் கூட்டம், இவற்றை குறித்து உங்களோடு கூட நான் தியானிக்க விரும்புகின்றேன். மத்தேயு 21 அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களிலே நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், தன்னுடைய சீடர்களை எருசலேமுக்கு நெருங்கி சென்று ஒலிவமலை அருகில் இருந்த பெத்பகே என்னும் ஊரை அடைந்த போது இரு சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள், சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்ட ஒரு கழுதையும் அதனோடு இருக்கிற ஒரு குட்டியையும் காண்பீர்கள், அதை அவிழ்த்தியனிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கழுதையை தன்னுடைய பவனியின் ஊர்தியாக பயன்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது விசேஷமாக 1 ராஜாக்கள் 1 38 வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது சாலமோனை அங்கே ராஜாவாக எல்லாருக்கும் முன்பாக அறிவிக்கிறதுக்காக தாவீது தன்னுடைய கழுதியை, கோவேறு கழுதியை அங்கே அனுப்புகிறதை நாம் பார்க்கின்றோம். சாலமோனை தாவீது அரசரின் கோவேறு கழுதியின் மேல் அமர்த்தி கீகோனுக்கு அழைத்து சென்றனர். அங்கே சாதோக்கு கூடாரத்திலிருந்து எண்ணெய் கூப்பை எடுத்து வந்து சாலமோனை திருப்பொழிவு செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். விசேஷமாக இப்படி அரசரை அறிவிக்கின்ற ஒரு ஊர்தியாக இது பயன்படுத்தப்படுகின்றது. உண்மையாகவே போருக்கு செல்கின்ற பொழுது குதிரைகளை பயன்படுத்துகின்ற அரசர்கள் போர் அல்லாத மற்ற நேரங்களிலே இந்த கழுதைகளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். விசேஷமாக சாலமோனை அரசராக அறிவிக்கின்ற பொழுதும் இந்த கழுதையின் மேலே அவரை அமர்த்தி கொண்டு போகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதுவும் தாவீது அரசர் பயன்படுத்திய கழுதை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கழுதையின் மேலே அவர் கடந்து வருகிறார் என்று சொன்னால் அது ஒரு அரசர் கடந்து வருகிறார். அதுவும் ஒரு குதிரையின் மேலே ஒரு அரசர் வருகிறார் என்று சொன்னால் அவர் போருக்கு வருகிறார், அது போருக்கு சென்று வருகிறார் என்று சொல்லலாம். கழுதையின் மேல் அரசர் வருகிறார் என்று சொன்னால் அது ஒரு மகிழ்ச்சியின் கொண்டாட்டமாக, ஒரு சமாதானத்தின் கொண்டாட்டமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறதை நாம் பார்க்கின்றோம். இது மட்டுமல்ல, இந்த கழுதை என்பது நம்முடைய பண்பாட்டிலும் கூட சுமையை சுமக்கின்ற ஒரு மிருகமாக நாம் பார்க்கின்றதை நாம் நம்முடைய சமூகங்களிலே பார்க்கின்றோம். விசேஷமாக இந்த சுமை சுமக்கின்ற ஒரு மிருகமாக இருக்கின்றதுனாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமப்பதற்காக அவர் கடந்து செல்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள இங்கே அழைக்கப்படுகின்றோம். இந்த கழுதையின் மேலே வலம் வருகின்ற ஒரு அரசராக ஆண்டவர் வருகின்றார். இந்த பவனியை நாம் பார்க்கின்ற பொழுது இது பஸ்கா நேரத்தின் ஒரு பவனியாக இருக்கின்றது. பஸ்கா பண்டிகை என்று சொல்லும் பொழுது உலகெங்கிலும் இருக்கின்ற அநேக யூதர்கள் தங்களுடைய இந்த பண்டிகையை கொண்டாடும்படியாக அவர்கள் எருசலேமுக்குள்ளாக வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதுவே எருசலேம் ஒரு மாநகரமாக இருக்கிறதுனாலே அதை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆளுநர்கள் எருசலேமிலே தங்காமல் அவர்கள் பக்கத்தில் இருக்கின்ற செசரியா பிலிப்பி என்கின்ற இடத்திலே அவர்கள் தங்கி வந்தார்கள். பிலாத்து கூட அங்கேதான் தங்கி கொண்டிருந்தார். ஆனால் எருசலேமிலே இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்கின்ற பொழுது அவர் செசரியாவில் இருந்து தன்னுடைய இல்லத்திலிருந்து எருசலேமுக்கு வந்து அங்கே தங்குகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படி அவர் வருகின்ற பொழுது அவரும் ஒரு பவனியாக வருகின்றார்.
என்று சொல்லி வருடர்கள் சொல்லுகின்றார்கள். விசேஷமாக ஒரு ரோம போர் படையாக அவர்கள் வருகின்றார்கள். அதுவும் எருசலேமிலே பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகின்ற ஒரு சூழ்நிலையிலே அநேக பிரச்சனைகள் எதுவும் வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் பஸ்கா என்று சொன்னால் ஒரு விடுதலையின் கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறார்கள். எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்ததை அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். ஆகவே ஒருவேளை ரோம ஆட்சியிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்கின்ற ஒரு கிளர்ச்சி ஏதாவது நடைபெறுமா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட அவர்கள் தேவையான படைகளை அழைத்துக் கொண்டு இங்கே பிலாத்து உள்ளே வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதை சொல்லுகின்றார்கள், மேற்கு பகுதியில் இருந்து அவர்கள் உள்ளே வரலாம். அப்படி உள்ளே வருகின்ற பொழுது அவர்கள் போர் வீரர்களோடும் தங்களுடைய ஆயுதங்களோடும் தங்களுடைய குதிரைப்படைகளோடும் வருகின்ற பொழுது தங்களுடைய பலத்தை காட்டுகின்ற தங்களுக்கு இருக்கின்ற ஆளுமையை காட்டுகின்ற ஒரு காரியமாக பார்க்கின்றோம். ஒருவேளை நம்முடைய குடியரசு தினத்தில் பார்க்கின்ற பொழுது நம்முடைய தேசத்திற்கு எவ்வளவு பலம் இருக்கின்றது என்பதை அங்கே ஒரு அணிவகுப்பாக நம்ம பார்க்கின்றோம். அது போல இங்கே ஒரு அணிவகுப்பை செய்கின்ற பிலாத்து அதற்கு எதிராக இயேசு கிறிஸ்து கிழக்கு பகுதியிலிருந்து பெத்தானியா பெத்பகே ஊரிலிருந்து அவர் எருசலேம் மலைக்கு ஏறி வருகின்றார். அப்படி ஏறி வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வன்முறைக்கான எந்த விதமான ஆயுதங்களையும் அங்கே வெளிப்படுத்தாமல் ஒரு சமாதானத்தின் அரசராக அந்த பவனியிலே இயேசு கிறிஸ்து வருகின்றார். பாடல்கள் பாடிக்கொண்டு ஓசன்னா என்று சொல்லிக்கொண்டு அங்கே உள்ளே வருகின்றதை பார்க்கின்றோம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9:9-10 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது சியோன் மகளே நீ களிப்புறு என்று சொல்லி அங்கே சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். மகள் சியோன் மகிழ்ந்து களிப்புறு, மகள் எருசலேமே ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார், அவர் நீதி உள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமை உள்ளவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேல் ஏறி வருகிறார். 10 வசனத்தில் பார்க்கின்ற பொழுது அவர் எப்ராயீமில் தேர்ப்படை இல்லாமல் போக செய்வார், எருசலேமில் குதிரைப்படையை அறவே அழித்து விடுவார், போர்க்கருவியான வில்லும் முடிந்து போகும், வேற்றின்தார்க்கு அமைதியை அறிவிப்பார், அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறு கடல் வரை பேராறு முதல் நில உலகின் எல்லைகள் வரை செல்லும். உண்மையாகவே இயேசு கிறிஸ்து சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே முன்னறிவிக்கப்பட்டது போல ஒரு அமைதியின் அரசராக சமாதானத்தின் அரசராக கழுதையில் வருகின்றார். 10 வசனத்தில் பார்க்கின்ற பொழுது அவர் தேர்ப்படை இல்லாமல் போக செய்வார், அவர் குதிரைப்படைகளை அறவே ஒழித்து விடுவார். இங்கே வருகின்ற இப்படிப்பட்ட இயேசுவாகிய அரசர் இந்த குதிரைப்படைகளை ஒழித்து விடுவார், தேர்ப்படைகளை ஒழித்து விடுவார், எல்லா விதமான போர் கருவிகளையும் ஒழித்து விடுவார், சமாதானத்தை கொடுப்பார் என்கின்ற ஒரு பவனியாக இந்த பவனி இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒரு எளிமையின் பவனி, ஒரு சாந்தத்தின் பவனி, ஒரு சமாதானத்தின் பவனி, போர் கருவிகள் எதுவும் இல்லாத ஒரு அரசரின் பவனியாக இந்த பவனி இருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது மத்தேயு சுவிசேஷம் 21:7 நாம் 7-8 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது பெருந்திரளான மக்கள் தங்கள் மேல் உடைகளை மேல் உடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர்கள் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினார்கள். அவருக்கு முன்னேயும் பின்னேயும் சென்ற கூட்டத்தினர் தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவரின் பெயரினால் வருகிறவர் போற்றப்பெறுக உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். உண்மையாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த எருசலேமுக்குள்ளே வருகின்ற பொழுது அங்கே குருக்கள் எப்பொழுதும் எருசலேமுக்குள் வழிபட வருகின்ற மக்களை இப்படியாக வாழ்த்தி கர்த்தரின் பெயரினாலே வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இவர்கள் கர்த்தரின் பெயரால் வருகிறவர் என்று மாத்திரம் அல்ல, தாவீதின் மகன் என்று சொன்னால் எருசலேம் அரசர்களிலே, யூத அரசர்களிலே, இஸ்ரவேல் அரசர்களிலே தாவீதை போல யாரும் நீதியோடும் நேர்மையோடும் கூட அரசாளவில்லை என்கின்ற ஒரு பெரிய ஒரு இயக்கமாகவே எருசலேமுக்குள்ள வருகின்ற எங்களுக்காக கடவுளின் அரசாட்சியை கொடுக்கின்ற அரசர் தாவீதின் மகன் என்று சொன்னார். தாவீதுக்கு எப்படி ஒரு அரசாட்சியை கொடுத்தாரோ அதை போல ஒரு அரசாட்சியை கொடுக்கின்ற மகனாக வருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த பிறந்திரான மக்கள் ஓசன்னா ஓசியானா என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும், என்கின்ற ஒரு வார்த்தையாக அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து உள்ளே வருகின்ற பொழுது பெருந்திரளான மக்கள், இயேசுவோடு கலிலேயாவிலிருந்து வந்து கொண்டிருக்கிற மக்கள், இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடும்படியாக ஊரிலிருந்து வந்து கொண்டிருக்கிற மக்கள் அனைவருமாக சேர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வாழ்த்தி எங்களை விடுவித்தருளும், உண்மையாகவே சமாதானத்தை எங்களுக்கு தந்தருளும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கின்றோம். 10 வசனத்திலே பார்க்கின்ற பொழுது அவர் எருசலேமுக்குள் சென்ற பொழுது நகரம் முழுவதும் பரபரப்படைய இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது. அன்புக்குரியவர்களே, இப்படி இயேசு கிறிஸ்து உள்ளே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது நகரத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாரும் சேர்ந்து இவர் யார்,
இவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்வதற்காக இப்படி வந்து கொண்டிருக்கிறார், வித்தியாசமாக வந்து கொண்டிருக்கிறாரே என்கின்ற கேள்வியோடு இருக்கின்றதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த கேள்வியோடு இருக்கின்ற மக்கள் தான் இணைந்து இவர் சிலுவையில் அறையும் என்று சொல்லுகின்றவர்களாக மாறி போகின்றதை நாம் பார்க்கின்றோம். உண்மையாகவே இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ஒரு அரசராக, ஆயுதம் அற்ற ஒரு அரசராக, சமாதானத்தின் அரசராக பவனி வந்தார். ஆண்டவருடைய பவனி எல்லா படைகளோடும், படை வீரர்களோடும், வாள்களோடும், குதிரைகளோடும் வருகிற பிலாத்துக்கு ஒரு எதிர் பவனியாக ஆண்டவருடைய பவனி, என்னுடைய சமாதானம் எந்த விதமான ஆயுதங்களினாலும் அல்ல, மாறாக என்னுடைய ரத்தத்தினாலே கொடுக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சமாதானத்தின் பவனியாக உள்ளே வருகின்றார். கூட இருக்கின்ற மக்கள் கூட்டம் சமாதானத்தின் அரசர் வருகை என்று சொல்லி அழைத்து, ஓசியன்னா எங்களுக்கு விடுதலையை தாரும் என்று சொல்லி அவரை விடுதலையின் மன்னராக உள்ளே அழைத்து செல்கின்றார்கள். இந்த காலை வேளையிலும் கூட நாம் ஆண்டவரை தியானிக்கின்ற பொழுது விசேஷித்த விதமாக ஆண்டவர் சமாதானத்தின் அரசராக, ஆயுதங்கள் அற்ற ஒரு அரசராக, நமக்கு விடுதலை அளிக்கிற அரசராக இந்த நாளிலே நமக்கு காட்சியளிப்பாராக. விசேஷமாக இந்த உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது உலகத்திலே எப்படிப்பட்ட போர்க்கருவிகளை நாம் சேர்த்து வைத்திருக்கின்றோம். உண்மையாகவே இன்னும் இரண்டு உலக போருக்கான போர்க்கருவிகள் நம்மிடத்திலே இருக்கின்றது என்று சொல்லி வல்லுநர்கள் சொல்கின்றார்கள். விசேஷமாக அமெரிக்கா போன்ற நாடுகள், சீனா, ரஷ்யா மற்றும் அனைத்து நாடுகள், இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாம் அணுகுண்டுகளை எல்லாம் வைத்துக் கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட செலவுகளை ஆயுதங்களுக்கு செலவு செய்து ஒருவேளை சமாதானம் வர வேண்டும் என்று சொன்னால் எந்த போரெல்லாம் நிறுத்தி, யாரும் எங்களை எதிராளிகள் எங்களை வந்து காக்கக்கூடாது என்று சொன்னால் நாங்கள் போர்க்கருவிகளை வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பலங்களை செலவு செய்து எல்லாவற்றையும் தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற வியாதியின் மத்தியிலே இப்படி கோடிக்கணக்காக செலவு செய்து எப்படி ஒரு மனிதனின் உயிரை பறிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையோடு இந்த போர் கருவிகளை எல்லாம் பயின்றிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாரும் எதுவும் செய்ய முடியாமல் நின்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். உண்மையாகவே இன்றைக்கு உயிர் காக்கின்ற பணியிலே, வன்முறை இல்லாமல் விடுதலை செய்கின்ற ஒரு பணியிலே இன்றைக்கு மருத்துவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேக நேரங்களில் பார்க்கின்ற பொழுது மருத்துவர்களுக்கு ஏற்ற உபகரணங்கள் இல்லாமல் தவிக்கின்றதை பார்க்கின்றோம். இந்த நாளிலும் கூட விசேஷமாக நம்முடைய ஜபங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போர்க்கருவிகளை அல்ல, தன்னுடைய சுய தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய உயிரை கொடுத்து ஆண்டவர் மற்றவர்களை காப்பாற்றுகின்ற பணியிலே இறங்கும்படியாகத்தான் பிலாத்துக்கு எதிராக ஒரு அமைதியின் பவனியை ஆண்டவர் எருசலேமுக்குள்ளாக வருகின்றார். அப்படியாக இந்த நாளிலும் கூட நம்முடைய சமூகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் போர் கருவிகள் மூலமாக அல்ல, மாறாக தங்களுடைய உயிரையும் தங்கள் குடும்பங்களின் உயிரையும் பணயம் வைத்து உதவி செய்கின்ற, ஊழியம் செய்கின்ற மருத்துவர்கள் மற்றும் அனைத்து தூய்மை பணியாளர்கள், அனைத்து பணியாளர்களோடு கூட ஆண்டவர் இருந்து ஆசீர்வதிப்பாராக. அவர்கள் மூலமாக கர்த்தர் இந்த பெரிய ஆபத்திலிருந்து நமக்கு விடுதலையும் அளிப்பாராக. நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்பு இறக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதானத்தின் அரசராக, எளிமையின் அரசராக கழுதையின் மேலே வருகின்றவரே, பவனியிலே கர்த்தாவே எதிராக வருகின்ற பிலாத்துவின் பவனி போர் கருவிகளை கொண்ட பவனியாக இருக்கின்றது, ஆனால் நீரோ சமாதானத்தின் பவனியாக வருகிறீர். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஓசன்னா என்று சொல்கிற கூட்டத்தின் மத்தியிலே நாங்கள் நின்று கொண்டு ஆண்டவரே எங்களை விடுவித்தரும், ஆண்டவரே எங்களை விடுவித்தரும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கேட்கின்றோம். போர் கருவிகளை வைத்தல்ல, உம்முடைய உயிரை கொடுத்து எங்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவரே சிலுவையிலே ஏறினீரே. இந்த நாளிலும் கூட ஓசன்னா என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், நீர் எங்களை விடுவித்தரும், இந்த உலகம் அனைத்தையும் விடுவித்தருளும், எங்களையும் நீர்தாமே விடுவித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய பாதுகாப்புக்குள்ளாக ஆண்டவர் தாமே மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த பணியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே கடந்து வருகின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். விசேஷமாக மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, அரசு பணியாளர்களுக்காக, காவல்துறையினருக்காக, மற்றுமாக தூய்மை பணியாளர்களுக்காக, மற்ற அனைத்து முக்கியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற அருமையான மக்களுக்காக நாங்கள் சொல்லிக்கின்றோம். ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய உயிரை கொடுத்து விடுதலை கொடுக்க வந்தவரே, இப்படியாக இந்த நாட்களிலும் கூட உயிரை பணையம் வைத்து வேலை செய்கின்ற ஒவ்வொருவரையும் கடத்தல் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் வழி நடத்தி பலப்படுத்தி பாதுகாக்கிறாரே. இந்த பெரிய கஷ்டத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி வழி நடத்தும். நீர் தாமே எங்களுடைய இல்லங்களிலும் எங்களுடைய உள்ளங்களிலும் பவனியாக வருவீரா. உம்முடைய சமாதானம் எங்களை நிறப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல கடவுளே, ஆமென்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாகியாராகிய ஆண்டவருடைய நீங்காத சமாதானமும் வழி நடத்துதலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் அனைத்து நாட்களும் நிலைத்து தங்கியிருக்கிறார்கள். ஆமென்.